வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பைக் ஓட்ட தெரியாம ஓட்டி ஸ்டண்ட் பண்ணியே தீர்வுன்னு அடம் பிடிச்சி தர்ம ஆஸ்பத்திரியில் இடம் பிடிச்ச சிங்க பெண்களோட சிரிப்பு வரை வைக்கக்கூடிய பைக் சம்பவங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூளை வளர்ச்சி குறைவா. எலக்ட்ரிக் பைக், நான் பெட்ரோல் போடக்கூடாதுன்னு யாரு சொன்னது? என்ன பண்றான் இவன்? பைக் ஓட்ட சொல்லி தர கேப்ல தடவி குடுக்கறானா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதான் சிங்க பெண்களை நம்பி பைக்ல பின்னாடி உட்கார கூடாது. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து நானும் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ காஸ்டியூம் தான் நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது இந்த சிங்க பெண்கள் பைக்கினால திருகு திருகுன்னு திருகி போய் சாக்கடையில் விழுந்திருக்காங்க. இடிச்சதும் இல்லாம ஒரு சாரி கூட சொல்லாம மறுபடியும் பைக்க திருகு திருகுன்னு திருகிட்டு எப்படி போறாங்க? இவருக்கு முன்னாடி பைக்ல ரெண்டு சிங்க பெண்கள் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுகுறான்? ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? இவங்க கீழே விழுந்தது மட்டும் இல்லாம இவர் தான் அவங்களை கீழே தள்ளினதுன்னு அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில அவர்கிட்ட வீடியோ ஆதாரம் கீது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவரை விட்டாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இவர் பைக்ல இடிக்காததுக்கு முன்னாடியே அந்த சிங்க பெண்ணை கீழே விழுந்து புட்டு என்ன ராங்கா கேள்வி கேக்குதுன்னு பாருங்க. கமா டக்கர் லகி யார்? டக்கர் கமா லகி யார்? ஏற்கனவே ஒரு சிங்க பெண்ணோட பைக்கை கீழே விழுந்திருக்கு. அது பக்கத்துலயே ஒரு சிங்க பெண்ணு பைக்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, திருகுனது மட்டும் இல்லாம அங்க சிவனே இருந்தான்ல, அவங்ககிட்ட சண்டைக்கு போறாங்க. அண்ணன் டோலிஸை பார்த்ததுமே நமக்கு எதுக்கு வம்புன்னு பைக்கை இங்கே ஸ்லோ பண்ணிட்டாரு. ஆனால் இவருக்கு பதில் அங்கே வேற ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. என்னடா பொழுது போயிருச்சு, ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. சிங்க பெண்களை பின்னாடி உக்காரச்சுக்கிட்டு போகும்போது பைக்கை வேகமா திருகாதீங்கப்பா, இல்லாட்டி இப்படி தான் ஆகும். இந்த பொண்ண வீட்ல பைக்க பார்க் பண்ணிட்டு வர சொன்னா அது பாருங்க பைக்கை எங்க பார்க் பண்ணிருக்குன்னு. மேல ரோடு இருக்கிற மாதிரியே தெரியல, அப்ப எப்படி கார் மேல போயிருக்கும்? ஒருவேளை கல்யாணம் மேப்ல போதையில கார் எடுத்துட்டு போய் மேல நிப்பாட்டி இருப்போரோ? எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளையோட டோலிஸ் தான் யாராவது இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யார் இந்த காரை மேல பார்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அண்ணா சொல்லுங்க. பசங்க வீலிங் பண்ணா இப்படிதான் உளுந்து வாருவாங்க. அதுவே சிங்க பெண்கள் வீலிங் பண்ணா நாலு பசங்க ஒன்னா சேர்ந்தா நல்ல தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது ஓரம் படுத்துட்டு இருப்பானுங்க. அதுவே நாலு சிங்க பெண்கள் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இந்த டோலிய அவங்க அம்மா வீட்டுக்கு சேர்த்தல. அதுக்கு இது கேட்ட ஓடிக்கிறன்ற பேர்ல ஒரு புது ஸ்டண்டவே பண்ணிருக்கு. இந்த சிங்க பெண்ணு புது பைக்கை கோவிலுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது புது பைக்கை கடவுள் கிட்டத்துல பார்க்கணும்னு சொன்னார் போல. அதான்
பைக்கை எடுத்துட்டு வந்து கோவிலுக்குள்ள விட்டதும் இல்லாம இந்த பொண்ணு கேட்டதுக்கு இவங்க ரிவர்ஸ் கியர் போட்டேன், ஆனா பைக் பின்னாடி போகாம முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா வாழ்க்கை ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பைக்கில் எங்கிருந்தோ வந்த ஒரு சிங்க பெண் இவங்களை எந்த அளவிற்கு விறுவிறுப்பை மாற்றிருக்காங்கன்னு பாருங்க. வீட்டு வாசலில் கோலம் போடுங்கன்னா இந்த அக்கா பைக் எடுத்துகிட்டு வந்து ரோட்லேயே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் நீ யாருக்கிற பதில சொல்லு. இந்த அக்கா பைக்கை நல்லா திருகு திருகுன்னு திருகி அங்கே நிற்க வச்சிருந்த ஒரு பைக்கு மேலே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. இந்த வெள்ளைசட்டை போட்டவரை பைக்கில் வந்த சிங்கப்பெண் தெரியாதனமாக இடிச்சிட்டாங்க. சிங்கப்பெண் இடிச்சதுக்கு வெள்ளைசட்டை போட்டவர் ஏதாவது திட்டினாரா என்னமோ தெரியல. அதான் மறுபடியும் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா, பின்னாடி உக்காந்துட்டு போகும் அம்மாக்களுக்கு தான் தெரியும் தம் மகன் எப்படி பைக் ஓட்டுவான்னு. ஆண்களுக்கு இணையாக பைக்கில் ஸ்டண்ட் செய்யும் சிங்க பெண்கள். பை பை டாடா குட் பை. ஏமா அவர்தான் தோள்ல கை போட்டுக்க சொல்றாருல்ல போட்டுக்கையன்.